हेलो फ्रेंड्स, वेलकम टू रागिनी किचन। इनकी नम्बर चैनल और सूपरान चिकन 65 होटल स्टाइल एप्ली पड़ान पाकपर इतक वो ना और अर किलो अल्वक चिकन वो क्लीन पड़ी एड़कें और स्पून अल्वक तनि मिगू और स्पून अल्वक काश्मीर मिगू सेव काश्मीर मिगूल वो ना वो तलर कलपोल और 50 ग्राम अल्वक चिकन 65 मसाला सेतें इतकूड और स्पून अल्वक इंजी पूंड पेस्ट सेत्तिरुंग अदुकूडवे ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு corn flour மாவு சேர்த்துருங்க ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இருந்தா சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு முட்டை உடைச்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சிடுவோம் அவ்வளவுதான் இப்போ இதை நல்லா mix பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துப்போம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சுனா நல்லா அந்த மசாலா வந்து சிக்கன்ல பைண்ட் ஆயிருக்கும் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம சிக்கனை வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிருச்சு சிக்கன் 65 போடும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேம்ல வெச்சு தான் நம்ம சிக்கனை போடணும் அப்பதான் அந்த மசாலா வந்து எண்ணெயில கீழ இறங்காம சிக்கனோட நல்லா பைண்ட் பண்ணி இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம மீடியமான ஃப்ளேம்ல மாத்திப்போம் இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு இந்த ரெண்டு பக்கம் நல்லா செவந்த உடனே நம்ம சிக்கனை எண்ணெயில இருந்து எடுத்துருவோம் இப்போ பாருங்க மசாலா துளி கூட அந்த எண்ணெயில இருக்காம சிக்கன் நல்லா பைண்ட் ஆயிருக்கு நம்ம எண்ணெயில இருந்து சிக்கனை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கருவேப்பிலை தூவிட்டீங்கன்னா அதனுடைய வாசம் அந்த சிக்கன்ல நல்லா கிடைக்கும் அதுக்காக கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு சிக்கனை வந்து அதல இருந்து எடுத்துருங்க அதே போல ஒரே டைம் வந்து சிக்கனை போட்டா மசாலா வந்து வேகாம இருக்கும் அங்கங்க அப்படியே இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சிக்கனை போட்டு நம்ம எடுத்துப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்துட்டேன் இதே போல நம்ம இன்னொரு பேட்சும் வந்து நம்ம சிக்கன் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம் எண்ணெய் கொஞ்சமா சேர்த்து நம்ம பொரிச்சோம்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாது அதே போல சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்சா நம்ம போட்டு எடுத்துறோம் அவ்வளவுதான் சூப்பரான சுவையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு பாருங்க மசாலா வந்து அந்த சிக்கன நல்லா பைண்ட் ஆயிருக்கு அதே போல சிக்கனும் நல்லா சாஃப்ட்டா இருக்கு இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு வீட்ல செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स थैंक यू